நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். சரிங்க. சோ அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து மோர் சூட்டபிள் ஃபார் தி கரண்ட் சிச்சுவேஷன். எதிர்காலத்தை எதிர்கொள்வது எவ்வாறு? ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்காலம் எப்படின்ட்டு, காலையில் ஆக்சிஜன் வருது, சாயந்தரம் பெட் வருது, பின்னாடியே இன்னொரு நியூஸும் வருது. ஸோ நியூஸுக்கு நம்ம பஞ்சம் கிடையாது. ஸோ டிவியை ஆன் பண்ணாலே பிரச்சனையாக தான் இருக்கு. ஸோ டிவியை டிஸ்கனெக்ட் பண்ணாலே எதிர்காலத்தை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் ஐயாட்ட வந்து எதிர்காலத்தை பார்ப்பது எப்படி அப்படிங்கறத நம்ம கத்துக்கோம். ஐயா, எது அந்த டாபிக்கை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களா? சரியா. அதாவது இப்ப நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். அப்போ நாம வந்து இப்ப சொல்லப்போனா சொன்னா, ஒரு காலத்துல நாம வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல நம்முடைய மனசை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும், மன அனுபவங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். உதாரணமா நம்ம ஞானம் முக்திங்கிற மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போகணும். நம்ம இருக்கிறனால சரியில்லை, நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போகணும் நீட்டு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அதுல எத்தனையோ விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சது. அந்த அனுபவங்கள் நமக்கு போதாது, இன்னும் நிரந்தரமா வேணும்னு சொல்லி அதுக்கும் பல எப்படி முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து ஆன்மீகங்கிறதே வந்து ஒரு கரை காண முடியாத ஒரு கடலுங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது. அது அடிவானத்தை தேடி போற மாதிரி அப்படியே போயிட்டே தான் இருந்தது. இப்போ நம்ம பிறகு நாம வந்து உண்மையிலேயே ஆன்மீகம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த அகத்தை பொறுத்த அளவில் உள்ள தேடுதல்கள் வந்து நமக்கு இல்லாமல் போயிட்டுது. அப்போ நாம அகத்தை பொறுத்த அளவில் நாம எப்படி இருக்கிறோமோ, இப்போ ப்ரெசண்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அது ஓகே, அது அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை. நிரந்தரமான ஒரு நிலைங்கிறது மனதை பொறுத்த அளவில் ஒரு நிரந்தரமான ஒரு நிலைன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. அது எந்த நிலை வந்தாலும் அது வந்துட்டு போகிறது தான். அதனால அதில் வந்து நாம் வந்து புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி நம்மளை நிரந்தரப்படுத்தி நல்ல நிலையில் நம்ம வச்சுக்கிறதுங்கிற மாதிரி மனோரீதியாக சைக்கலாஜிக்கலாக அக ரீதியாக நமக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஆன்மீகத்தினுடைய தேடுதல்கள் நமக்கு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அதனால அது தேடுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் அதுக்காக நாம் வந்து புறத்தில் நாம் என்ன பண்ணுறதுங்கிறது போது, புறத்தில் வந்து பல விதமான ஏற்ற இறக்கங்கள், மேடு பள்ளங்கள்ங்கிற மாதிரி பல விதமான அமைப்பு பல விதமான தன்மையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அது நமக்கு மனதில் ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் நாமளும் நம்முடைய நண்பர்னே வச்சுக்கிடலாம், ரெண்டு பேரும் நம்ம அங்கே லாக் ஆகிட்டோம். நம்ம அந்த காட்டில் தான் தங்கி ஆகணும். அந்த காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணோன்னா அது பல என்ன ஆபத்து. நம்ம காட்டில் எந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அந்த இடத்துலையே நாம் வந்து தங்கியிருந்து இரவை கழிச்சிட்டு தான் மறுநாள் நம்ம போகணும். அப்போ இந்த காடுன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான காடு, அங்கே பல விதமான சப்தங்கள் அது இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிடுறதுங்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். மனசில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஆபத்தில் கூட போய் முடிஞ்சிடும். நம்ம ஆபத்தை கூட ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அப்போ நமக்கு பயம் வர்றது தான் கரெக்டானது. இப்போ பயமே இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நீட்டெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இந்த பயமே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கொடுக்கறதுக்கு அந்த பயம் தான் உதவி பண்ணுது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ இது வந்து ஒரு காடுன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டோம். அதனால எல்லாருமே காட்டில் தான் இந்த மாதிரி இதை சோதிக்கணுங்கிறது இல்லை. இப்போ நமக்கு வந்து காடுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம எத்தனையோ பணிகளில் இருக்கிறோம். அந்த பணிகளில் இருக்கும் பொழுது அந்த பணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது மனதில் அது உரகியான ஒரு தன்மையை கொடுக்குது.
இப்போ நம்ம அந்த மனதில் அது ஏற்படக்கூடிய தன்மையிலிருந்து நம்ம விடுபடணுங்கிறது அவசியம் இல்லை. அது அதுவாகவே வந்துட்டு அதுவாகவே போயிடும். அது ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்த ஒரு ரியாக்ஷன் தானே ஒழிய அது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இல்லை. அது நமக்கு தெரியுது. அதனால அது சம்மந்தான் நமக்கு போராட்ட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை கொண்டு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தன்மையை நமக்கு கிரியேட் பண்ணுறதுனால நம்ம பலர்கள் பழையபடியும் நம்ம மனதை வந்து நல்ல நிலையில் வைக்க முடியலையே, ஒரு தேவையில்லாமல் நம்மளை தொந்தரவுல இருக்கிறோமேங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு நம்ம போயிடுறோம். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது நம்ம சூழ்நிலை எதிர்கொள்றதும் கூட ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாயிடும். சூழ்நிலை கூட சரியான முறையில் எதிர்கொள்ள முடியாமல் போயிடுது. அப்போ மனசு வந்து ஓரளவு கொஞ்சம் சமநிலையோடு இருந்தால் தான் நம்ம காரியங்கள் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ பிரச்சனை பொது வகையான பிரச்சனைகள் நம்ம இதுகளில் இருக்கும் பொழுது நாம் என்ன அணுகுமுறையை நாம் பின்பற்றுறது, எப்படி நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் புறத்தில் நாம் வந்து அதை நல்ல முறையில் மீட் பண்ண முடியும். நம்ம அகத்துலேயுமே தேவையில்லாத எமோஷன்ஸ் வருது. சிலவங்களுக்கு வந்தது உடனே போயிடுது, சிலவங்களுக்கு வரது போகிறது வந்து சீக்கிரம் போகாமல் அங்கேயும் சில பிரச்சனைகளை கொஞ்சம் சுழல ஆரம்பிச்சிருது. அப்போதான் அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாகவும் மாறிடுது. இப்போ நாம் வந்து நான் அகத்தை பொறுத்தல ஒன்றும் பண்ண தேவையில்லான்னு முடித்தாலும் கூட புறத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸு தேவையில்லாத நெருக்கடி வரும் பொழுது நாம் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது, புறத்தை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த புறத்தோட சார்ந்த அகத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற மாதிரி நாம் கொஞ்சம் சிந்திச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இப்போ தான் வருது. ஒரு நிறைய பிரச்சனைகளில் சந்திக்கிறோம், மனசு நிம்மதியே இல்லை. நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இந்த இதுகளை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கும் பொழுது இப்போ அவங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் இன்றைக்கி இந்த டாப்பிக்கே கொடுத்துருக்குறேன். அதனால் இதில் நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் இதில் என்ன பண்ணலாம், நாம் என் இப்போ இது வரைக்கும் சிலவங்க எதிர்கொண்டு பிரச்சனையை ஈஸியாக இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது நிறையா பேருக்கு அது கூட சாத்தியமாக இருக்கும். சிலவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையான பிரச்சனையாக அது இருக்காது, ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சந்தித்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டீங்க, என்ன மாதிரி அதை பண்ணலாம்ங்கிறத நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் உள்ளதை நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தப்பல நம்ம அதை டிஸ்கஷன் கேட்டுக்கோம். ஐயா நீங்க கொஸ்டினை இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்றேன். இப்போ எதிர்காலத்தை ஃபேஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற சேனல் ஐயா ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுடைய கருத்து சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க உங்க கருத்து சொன்னாதான் ஐயா வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு புரியும். ஸோ அங்கிருந்து ஐயா நம்மளை மேலே கூட்டி போவாங்க. ஸோ பிரச்சனைகளை எப்படி பார்த்தோம், வாங்க ரகுராம் ஐயா வாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். ரகுராம் ஐயா நான் வந்து உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் வீடியோ இருக்காது. வணக்கம் ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். நான் வணக்கம் ஐயா. வணக்கம வணக்கம வணக்கம் ஐயா. உங்களை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சரியா ரகுராம்னா நீங்க அங்க அந்த சோழிங்கநல்லூர் அந்த அதே அதான் மகாவீர் இல்லம். ரைட் ரைட் ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க ஐயா. இப்போ நான் இப்போ என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேங்க ஐயா. ஒரு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கானதுதான். ஒரு போன மாசம் 30ஆம் தேதி மார்ச் 30 அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சுது. அதாவது நான் நார்த் இந்தியாவிலும் போயிட்டு வந்தேன், ராஜஸ்தான் போயிட்டு வந்தேன். அங்க போய் ஒரு 15 நாள் அப்படி இருந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்க்காக போனோம். போயிட்டு வரும்பொழுது எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு ட்ரெயின்ல. இங்க வந்து ஒரு 3 டேஸ் ஃபீவர், அப்புறம் வந்து எல்லா சிம்டமும் இருந்தது.
பட்டு நான் எல்லாரும் மெடிசன் எடுங்கன்னாங்க. நான் வந்து நமக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி போன வருஷம் இந்த பேண்டமிக்ல நிறைய மெடிசின்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேர் கொடுத்துருந்தோம். அது முக்கியமா இந்த சித்த மருத்துவம் சம்பந்தமான மருந்து ஒண்ணு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் அவர் சொன்னது. அது லாஸ்ட் இயரே வந்து நிறைய பேர் கொடுத்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரெமெடி இருந்தது. அப்போ நான் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு மூணு நாள் ஹெவி ஃபீவர், எதுவுமே ஃபுட் எடுக்கல. அப்ப வந்து ஒரு நாள் மட்டும் பாராசிட்டமால் போட்டிருந்தேன், மீதி நாள் எல்லாமே வந்து இந்த சித்த மருத்துவம், ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி இந்த ஹோம் ரெமெடி எல்லாம் நிறைய, அந்த எண்ணெய் குப்பிளிக்கிறது, அப்புறம் சால்ட் வாட்டர்ல குப்பிளிக்கிறது, இந்த சுக்கு மல்லி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சாப்பிட்டு நான் ரெக்கவர் ஆனா நம்ம ஹோம்லயே நிறைய பேர் நாலு பேருக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு நான் கூட இருந்ததுனால, என் கூட இருக்கிறவங்களுக்கும். சரி, எல்லாரும் பயந்து இருக்குமே. ஆமா, சரி, எதுக்குலாம். சரி, ஒருத்தருக்கு வந்து செக் பண்ணாங்க பாசிட்டிவ் வந்துச்சு, பட் என்ன சொன்னாங்க சொல்லிட்டு, அதாவது இடம் வெளியில கூட்டு போனா தனி ரூம் இருக்கு, நாங்க அவங்களை வச்சு பாத்துக்கிறோம் சரின்னு கார்பரேஷன்ல அலோவ் பண்ணாங்க. அவரும் ரெக்கவர் ஆயிட்டாரு, எல்லாருமே ரெக்கவர் ஆயிட்டோம். ஆனா பெயின்ங்கிறது இருந்துச்சு, ஃபீவர் இருந்தது, ஒரு த்ரீ டேஸ் வந்து பாடி பெயின் இருந்துச்சு, டயர்ட்னஸ் வந்து ஒரு டென் டேஸ் இருந்தது. இதெல்லாமே அந்த சிம்டம் தான். பட் ஒருத்தருக்கு மட்டும் ப்ரூஃப் ஆயிடுச்சு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது, மீதி எல்லாம் நாங்க யாரும் டெஸ்டுக்கும் எடுத்துக்கல. பட் எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டோம். எதுக்கு நான் இதை இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா, பயம் தேவையில்லை. ஒரு அது இப்ப எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க, ரொம்ப ஆல்ரெடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்டடா பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு சீரியஸா நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், உடனே டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், என்ன பண்ணும் பண்ணிக்கணும். ஓரளவு பேரல் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டரா இருக்கிறவங்களால சித்த மெடிசன் அருமையா வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பரா அந்த டயட்டு டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணிட்டோம்னா நம்மளால ரெக்கவர் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். நான் மட்டும் இல்ல, கூட ஒரு நாலு பேருக்குமே சரியாச்சு. அதனால இந்த கரண்ட் செனாரியோ, கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து பயப்பட வேணாம் அப்படிங்கறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம மத்தவங்களுக்கும் நம்ம இது உபயோகமா இருக்குமேங்கறத பண்றையா. சரி, அதுபடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷம்யா. ஓகே, நன்றி. நன்றி நன்றி. சரி, வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறவங்க, ஷேர் பண்ணிக்க விரும்புறவங்க அண்ட் ட்ரை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொரோனாவை பத்தி தான் பேசணுங்கிறது இல்லை, நீங்க எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதனால அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணுது. இப்போ நாம வந்து அந்த பிரச்சனை எப்படி சந்திக்கிறதுங்கிறது சம்பந்தமா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஐயா கம்பராஜன் ஐயா பேச விரும்புறாங்க, அட்மிட் பண்ணிருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எதிர்காலத்தை பத்தி எது பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். எதிர்காலம்ங்கிறது என்னைய பொறுத்தவரை நியர் ஃபியூச்சர், ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் சென்று வரப்போறத பத்தி எல்லாம் இப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியர் ஃபியூச்சர், குறுகிய காலத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு தெளிவான திட்டமிடல் எடுத்துக்கணும். முதல்ல பயப்படக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி பயப்படக்கூடாது, திட்டமிடல் செம்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிவு தெளிவா எடுத்த பிறகு அந்த முடிவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற, நம்ம முடிவை வந்து எப்படி அதை சரியான அணுகுமுறையில கொண்டு சேர்க்க, அதாவது செயல்படுத்துறதுங்கிறத நம்ம தெளிவா ஒரு திட்டமிடல் அனுபவசாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது எடுத்து நம்ம வந்து முடிவை வந்து செயல்படுத்தணும், தெளிவா செயல்படுத்தணும். வந்து நம்ம நினைக்கிற முடிவு வராம மாற்றம் வந்தா அதுக்கு என்ன மாற்று திட்டத்தையும் கொஞ்சம் மனசுல எடுத்துக்கணும். அதே மாதிரி தேவையை அறிந்து நம்ம வந்து செயல்படுத்தணும், செயல்பாடு அதாவது தேவையா இருக்கணும். எதிர்காலத்தை பத்தி சரியான தேவை இருக்கணும். ஆசைக்காண்டி நம்ம வந்து அதிகமான நிதி சுமையிலையோ அதிகமான நிதி கடன் வாங்கி மாட்டிக்க கூடாது. தேவை வேறு, ஆசை வேறுன்னு எல்லாருக்கும் தெரியும். தேவையை அனுசரிச்சு நம்ம செஞ்சுக்கணும்னு நினைக்கிறையா. சரியா, அடுத்தவர்களுக்காண்டி நம்ம முடிவை எப்போதுமே மாத்திக்க, அடுத்தவர்களுக்காண்டி நம்ம வாழப்படாது, நம்மளுக்காண்டி நம்ம தெளிவான சிந்தனையோட புளிய பார்த்து பூன சூடு போட்டுக்கிட்ட கதையா நம்ம மாறிடப்படாது. அதே மாதிரி அவசர காலமா ஒரு நிதி ஒண்ணும் எப்போதுமே நம்ம வந்து என்ன திட்டமிட்டாலும் அவசர கால நிதி ஒண்ணும் எப்போதுமே நம்ம
தனியா வச்சுக்கணும்னு எதிர்காலத்தை பத்தி பயம் இல்லாம இருக்கிறதுக்கு அவசர இது வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? சரி, முதல்ல வந்து பயத்துல பயத்தை வந்து நிர்வாகம் பண்ணாம செயலை வந்து எப்படி செட் பண்ணிட்டு அதை திறம்பட செய்ய திட்டமிடுதல் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்கும் மேல வந்து என்னதான் நம்ம திட்டமிட்டாலும் அனைத்தும் இறைவன் கையில கொடுத்துட்டு நம்ம அமைதியா செயலை செய்யறத சிறப்பு அமையுங்கிறது. சரி, நன்றியா. சரியா, ஓகே, சரி. ஐயா நெக்ஸ்ட் முனுசாமி ஐயா பேச விரும்புறாங்க. ஐயா நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். முனுசாமி ஐயா வாங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ மனசுல தோன்ற மறையிற எண்ணங்கள் வந்து 100% உண்மையா தோணுது மறையுது? இது இது வரையும் அது 100% இது உண்மைங்க ஐயா? சில விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வரையும் மனம் அந்த அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரையும் அந்த நம்மளுடைய சக்தி செலவாகிற மாதிரி நான் உணர்றேங்க ஐயா. அது நிறைய டைம் அது அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது நான் இதை தோன்றி மாதிரி அந்த இயல்பாவே இருக்கிறதுனால அது நான் பெருசா பாக்குறதுனால நான் சக்தி செலவாகிறத மட்டும் உணர்றேங்க ஐயா. இது ஏதாவது வழி இருக்குங்க ஐயா? சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐயா, டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க. ஓகே ஓகே, நன்றி ஐயா. நெக்ஸ்ட் மதானிஷ் கண்ணா சென்னையில இருந்து பேச விரும்புறாங்க. நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா மாலை வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா நான் இந்த இந்த பகுதியில நான் எனக்கு வயசு கொஞ்சம் கம்மி தான். இது அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதாவது மூத்தவங்கள் எல்லாரும் எங்களுக்கு மட் பெற்றோர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இந்த மாதிரி நண்பர்களாகட்டும் நம்மளுடைய சீனியர் பீப்புளோட கடந்த காலம் தான் எங்களுடைய எங்களோட எங்களை மாதிரி இப்போ பசங்களோட எதிர்காலம். 80% கரெக்டுங்க ஒரு விதம். ஸோ என்னோட விதிப்படி நடக்க வேண்டியது நடக்கும், அது நான் சொல்ல வேண்டும். பட்டு நம்ம ஓப்பனாக நம்மளோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளோட சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை மாதிரி இந்த மாதிரி குழுக்களோட பெரியவங்க ஆகட்டும் நம்ம அவங்களோட கடந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்க விரும்புகிறோமோ அவங்க அவ்வளோக்கு அவங்க ஷேர் பண்ணாலே நம்ம நம்மளோட எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாட்டையும் சரி அது நம்மளோட சர்ப்ரைஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடவுளிடம் பரிபூரணமாக ஒப்படைத்து கொண்டால் மனம் அமைதி அடையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஐயா வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறவங்க இங்க பண்ணிக்கலாம். எந்த வகையான ப்ராப்ளமா கூட இருக்கலாம், ஃபேமிலியில நடந்த ப்ராப்ளமா இருக்கலாம், வெளியே நடந்தது ஆபீஸ்ல நடந்த ப்ராப்ளமா இருக்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இது ஒரு ஷேர் பண்ணோம்னா இது ஒரு ஸ்டேஜா இருக்கும். வாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஷேர் பண்ண விரும்புறவங்க. சரியா, நம்மளுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம அடுத்து அவ்வளவு டிஸ்கஷன்ல கிளம்பிடுறோம். நம்ம ஏற்கனவே நாம நம்மளுடைய செயல்களை நாம எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல பார்க்கும் பொழுது நம்ம திட்டமிடணும்ங்கிற மாதிரி நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பிளான் பண்ணி இப்போ உதாரணமா நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதில் நமக்கு அது எப்படி பண்ணணும்னுட்டு நமக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஐடியாப்படி நம்ம திட்டமிடலாம். சில நேரங்களில் வந்து இது செய்வோமா வேண்டாமா இதுங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கும்.
அப்போ அந்த நேரத்துல சில செய்ய வேண்டான்னு நமக்கு தீர்மானமா தெரிஞ்சுன்னு சொன்னா அது நம்ம செய்யாம விட்டுறோம். சில நேரங்கள்ல செய்வோமா வேண்டாமாங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாதபடி ஒரு கட்டத்துல வரும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நாம அங்கேயுமா ஊசலாடி குழம்பிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று வேணும்னே முடிச்சுக்கிடலாம், இல்லைன்னா வேண்டான்னு முடிச்சுக்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் அது இப்போ முடிவெடுக்க முடியல, கொஞ்சம் பெண்டிங் வைப்போன்னு சொல்லி ஒரு பெண்டிங் வைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஏதாவது ஒரு முடிவெடுத்தா தான் மனசு வந்து தேவையில்லாத போராட்டத்தில் இறங்காது. அப்போ நம்ம ஒரு முடிவெடுத்து செயல்படும் பொழுது நம்ம செயல் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா செய்ய வேண்டிய செயலும் நம்ம செய்யணும், பட் இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய செயல் இருக்கும். பட் இருந்தாலும் சரி, எங்கே நோக்கி போகிறோங்கிறதுல பொறுத்த அளவில் அதில் இல்லைன்னு தெரிஞ்சோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம போகிறதுங்கிற மாதிரி முடிவெடுத்து அப்படிங்கும்போது நம்ம செய்கிறது செயலுக்கு நம்ம மனசு கொஞ்சம் ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கும். என்ன செயல் செய்கிறோமோ, ஏன்னா இல்லைன்னா அது அதுவே வந்து அதுக்குள்ளே போராடி என்ன செய்யணுமா வேண்டாமாங்கிறது இல்லாதபடி என்ன செய்யணுங்கிற முடிவெடுத்தா தான் செயலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நாம் வழக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தாப்புல என்னன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னா, இப்போ சில இதுகள் வந்து இப்போ ஒரு நிச்சயமில்லாத தன்மையா இருக்கும். ஒரு இப்போ நம்ம இந்த கொரோனா பீரியடை கூட எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, கொரோனா வந்துருமோ சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொல்லி சொன்னா தேவையில்லாத ஒரு மன கலக்கங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது ஒரு நஷ்டம் ஏற்பட மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நிறைய நேரம் லாக்டவுன் ஆகும் பொழுது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பிளானிங்குள்ளே அடங்காது, பிளானிங்குள்ளே அடங்காத விஷயங்களும் நிறையா இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நாம் வெயிட் பண்ணணும்னே வெயிட் பண்ணலாம். சில இதில் வந்து நம்ம முடிவெடுத்து தான் ஆகணும், வெயிட் பண்ண கூட முடியாது, அப்படி கூட இருக்குது. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்ங்கிற ஒரு இதுகள்லாம் வர வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வந்து ஏன்னா நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நமக்கு ஒரு த்ரெட்டனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது வந்து நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடுமோங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தெரியாது, அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிடுற மாதிரியும் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம கொரோனாவை பற்றி இது பண்ணாலும் கூட நமக்கு ஒரு தெளிவான ஐடியா எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை டீல் பண்ணலாம். ஐடியாவே இல்லைன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தும். அப்போ அந்த பயம் ஏற்படும் பொழுது நம்முடைய மைண்ட் செட்டே கூட மாறிடும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம பயம் இருந்து தான் ஆகணும். ஏன்னா அதை டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கிறதுனால அதை டீல் பண்ணுறதுக்கு இந்த பயம் கூட தேவைப்படுது. அப்போ அந்த நேரத்தில் ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் பயமே இல்லைன்னு சொன்னாலும் டீல் பண்ண முடியாது. பயமாக இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. இப்படி பல விதமான இதுகளில் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ உதாரணமாக நாம் ஒரு காட்டுப்பாதையாக போயிட்டுருக்குறோம். நிறைய குழிகளும் பள்ளங்களும் அதுகளுமாக இருக்குது. இதில் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக போனால் தான் அந்த பள்ளங்கள்லாம் கடந்து குழிகளெல்லாம் கடந்து அந்த புதர்களெல்லாம் கடந்து நம்ம போக முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னு சொன்னால், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக நடக்கிறோம், எச்சரிக்கையாக நடக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அந்த ஒரு பயம் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் விழுந்துருவோமோ, அதில் விழுந்துருவோமோ, இந்த இதில் அடிபட்டுருமோ, அந்த அடியில் பட்டுருமோ, இந்த முள் வந்து நம்மளை இதை கிழிச்சிருமோ, என்ன காயப்படுத்திடுமோங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வும் ஒரு பய உணர்வும் சேர்ந்து தான் நம்ம போய் நம்ம பிரயாணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு குழிக்குள்ளேயே விழுந்துட்டோம், குழிக்குள்ளே விழுந்துருவோமோன்னு நினச்சோம்னா பயம் நமக்கு ஏற்படும். குழிக்குள்ளேயே விழுந்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் குழிக்குள்ளே விழுந்துருவோமோங்கிற பயம் ஏற்படாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேற, இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுருமோன்னு சொல்லி பயப்படுறதுங்கிறது வேற. இப்போ உதாரணமாக கூட ஒருத்தர் வந்து நம்ம கொரோனாவை பற்றி ரொம்ப பயப்படுறோம். ஒருத்தர் நம்ம ஜூம் மீட்டிங்லலாம் என்னென்ன அவர் நேரில் பார்த்ததில்ல, ஜூம் மீட்டிங்கில் தான் வந்திருக்காரு அடிக்கடி. அவர் இப்போ கூட இன்னும் பெட்டில் தான் இருக்கிறாரு. அவர் கொரோனா அட்டாக் பண்ணி கொரோனா பெட்டில் தான் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அவர் கொரோனா பற்றி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லலை. ஏன்னா அவர் வேற ஏதோ பிரச்சனையை தான், ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கள் சம்மந்தமாக தான் பேசினார். அப்படியே
கொரோனா வந்துட்டு அந்த கொரோனால இருந்து எப்படி விடுபடுறது, இந்த பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது, கொரோனா என்ன இப்படி பண்ணுதுன்னு சொல்லி கொரோனா பத்திய பயமே அவருக்கு இல்லை. ஏன்னா கொரோனா வர்றதுக்கு முன்னால பயம் இருந்திருக்கலாம், வந்ததுக்கு பிறகு கொரோனா பயமே இல்லை. அவர் கொரோனா பத்தி ஒண்ணுமே பேசல, வந்துட்டு கொரோனா வந்து தாக்கல் ஆகி நான் பெட்ல இருக்கேன்னு தான் சொல்றாரு. வழியே கொரோனா பத்திய பயம் அவருக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப அதே மாதிரி என்ன சொன்னா, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோனுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிறைய பயத்தை கொடுக்குது. ஆனா இப்ப ஆயிட்டதுன்னு சொன்னா அது கூட அதுக்கு பிறகு நம்ம சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிடுறோம். நமக்கு இது வந்துருமோ வராதோங்கும் போது சொல்லப்போனா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரீசனபிள் நெகட்டிவ் எமோஷன் மாறும், ஒரு நெகட்டிவ் தாட் வருது. அதுவும் ரீசனபிளாக தான் வருது, ஏன்னா ஒரு காரணம் இல்லாதபடி வரல. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அது எதுக்கு சொல்லுது, எதை என்ன செய்ய வைக்கிறதுக்கு இது பண்ணுதுங்கிற ஒரு இது இல்லை. இப்போ உதாரணமாக கொரோனா பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நம்ம பல விதமான வேலைகளில் இருக்கோம், பல விதமான பணிகளில் இருக்கும் பொழுது சில சேஃப்கார்டு மெஷரை கூட நம்ம பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு தெளிவில்லை, ஏன்னா நமக்கு வழிகாட்டுறவங்களும் தெளிவில்லாத இதை தான் சொல்கிறாங்க. ஓரளவு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இது பண்ணலான்ட்டு தான் சொல்கிறாங்களே ஒழிய ரொம்ப சேஃபராக நம்ம வச்சுக்கிற மாதிரியும் இல்லை அது. அதனால நம்ம வந்து ஒரு நிச்சயமான தன்மையிலையும் நம்ம இல்லை, அதனால அது பயமுறுத்த தான் செய்யும், அந்த பயத்தையும் நம்ம இது பண்ணத்தான் செய்ய வேண்டியது. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு அன்சர்டனாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் வந்து நம்மளை கொஞ்சம் பயமுறுத்திடுது. அப்போ ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நமக்கு கிரியேட் பண்ணிடுது. இப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது தாட்டு தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் அதுக்கு அந்த நேரத்துக்கு தேவைப்படுது. தேவைப்படும் பொழுது தான் இப்போ நம்ம ஒரு நிறைய குழிகள் இருக்க இடத்துல நடந்து போகும் பொழுது நம்ம ஒரு இப்படி விழுந்துருவோமோங்கிற ஒரு பயம் தான் நம்மளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி நம்ம போட்டோம்னு சொன்னால் விழுந்துற கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆனால் விழுந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய அணு அதுக்கப்புறம் நமக்கு விழுந்துருவோமோங்கிற பயம் இருக்காது. அப்புறம் விழுந்ததுலேருந்து எப்படி வெளியேறதுங்கிற ஒரு இது அப்போ செயல்துக்கு போயிடுறோம். அப்போ நம்ம வந்து திங்கிங் ஆஸ்பெக்ட்லேருந்து செயல்படுற ஆஸ்பெக்ட்டுக்கு போயிடுறோம். இப்போ செயல்படுற ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேற, திங்கிங் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேற. திங்கிங் ஆஸ்பெக்டில் இருந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம சில தேவையில்லாத எமோஷன்ஸு தேவையில்லாத தாட்டெல்லாம் கூட நம்மளை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நாம் வந்து அந்த இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதனால தான் நம்முடைய அந்த இப்போ மதங்கள் இதுகளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இறை நம்பிக்கைங்கிற மாதிரி இதெல்லாமே சொல்கிறதெல்லாம் காரணம் வந்து நம்ம ஒரு ஒரு அது ஏதோ ஒரு வகையை சொல்லப்போனான்னு சொன்னால் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம படங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து இந்த கையை காட்டி நம்மளை வந்து காப்பாற்றணும், அபயஹஸ்தம் தான் அது சொல்கிறது. நமக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டேன் நீ கவலைப்படாதங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிற மாதிரி ஒரு இது தான். அதனால் இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு ஒரு கான்ட்ரரியாக உள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்டாக மாறிடும். அதனால் என்னென்னா சரி கடவுள் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கும் பொழுது நாம் நம்ம தளவில் வந்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும். தேவையில்லாமல் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஏன்னா எல்லாமே கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்குது, இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபெய்த், அவ்வளவுதான். ஃபெய்த்துங்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டு தான். எப்படி வந்து இது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துருமோன்னு சொல்லி நம்மள அறியாமல் ஒரு நெகட்டிவ் தாட்டில் நம்ம போயிடுறோமோ அதுக்கு வந்து ஒரு மாற்று மருந்தா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அம்சமாக எடுக்கும் பொழுது அதை நம்ம ரிலை பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு வகையான தன்னம்பிக்கை தான். நம்மளை நாமளே நம்பிக்கிடுற மாதிரி தான், இறைவனை நம்புறதும் ஒன்று தான், நம்மளை நம்புறதும் ஒன்று தான்ங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இதில் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு கூட நம்ம ஏற்கனவே கூட நம்ம நம்முடைய நூல்களில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய மனதுக்குள்ளேயே கூட ஆழ் மனதில் வந்து நல்ல அளப்பரியமான சக்திகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த சக்தியை வந்து நம்மளை வழி நடத்தும். ஆனால் அது வந்து கான்சியஸ் மைண்டால் அதை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி தெய்வங்களையோ அல்லது இதுகளையோ நம்ம ஒரு பொறுப்பு ஒரு ஃபெய்த்து நம்ம இது பண்ணும் பொழுது அந்த டீப்பர் கான்சியஸ் மைண்ட் வந்து செயல்படுறதுக்கான ஒரு ஸ்கோப்பை கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதனால் நம்மளை வந்து அது வந்து ஒரு தன்னம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம் அல்லது இறை நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துட்டாலுமே கூட
இப்போதைக்கு என்னன்னா அந்த அன்னெசரி நெகட்டிவ் தாட்ஸும் அதில் நம்ம கட் பண்ணிடுறோம். அன்னெசரி நெகட்டிவ் தாட்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம பிரச்சனையை என்ன பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராகிடும். எது நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாராகும் பொழுது ஒரு தேவையில்லாத தாட் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ தேவையில்லாத தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுறது வந்து ஏன்னா நமக்கு வந்து அது சம்மந்தமாக நமக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லை. ஐடியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தெளிவான ஐடியா மூலமாக அதை நம்ம எதிர்கொள்ளலாம். இப்போ நம்ம முதல்ல சொன்ன அன்பர் கூட நம்ம வந்து ஒரு கொரோனாவுக்கு மருத்துவங்கள்லாம் பார்க்கக்கூடிய தகுதி அவருக்கு இருந்ததுனால இப்போ அவரும் வந்து அந்த அணுகுமுறை மூலமாக அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டார். அந்த பய வந்தாலுமே கூட நம்ம பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது அது ஒரு மேட்டர் இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து எதையாவது ஒரு தேவையில்லாத ஒரு அன்னெசரியான ஒரு த்ரெட்டனிங் தாட் நமக்குள்ளே வந்தாலும் கூட நம்ம செய்யக்கூடிய தொழில் சம்மந்தமாகவோ அல்லது இப்படி இந்த மாதிரி நோய்கள் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பாராத ஒரு தன்மை ஏற்படுமோன்னிட்டு சொல்லி ஒரு அன்னெசரியான ஒரு நெகட்டிவ் தாட் வந்துன்னு சொன்னால் அப்போ அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அம்சமாக இப்படி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்மளுடைய டீப்பர் கான்சியஸ்னஸ் நம்மளாலும் சரி அல்லது நம்முடைய இறைவனை நம்மளாலும் சரி ஏதோ வகையில் நாம் தேவையில்லாமல் போட்டு அந்த அன்னெசரி தாட்டுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உயிர் கொடுக்காதபடி ஏன்னா நம்ம அதனால நமக்கு செயல் அது தூண்டிச்சுன்னு சொன்னால் அந்த செயல் அளவுக்கு எடுத்துக்கிடலாம். செயலையே தூண்டாமல் வரும் பயத்தை மட்டும் தோன்றதை மட்டுமே ஒரே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி அன்னெசரி தாட்டை நமக்கு தேவையில்லை. அது வந்து மற்றபடி தாட் ஒரு வேலையை தூண்டுற தாட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக வேணும். அந்த நெகட்டிவ் தாட் கூட இருந்தால் தான் நம்ம செயல் போட முடியும். இப்போ நம்ம ஒரு செயலை முடக்கி போடுற மாதிரி தான் அது வருது ஒழிய செயலை தூண்டுற மாதிரி ஒரு தாட்டாகவே இல்லைங்கும் போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்காத அளவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் இறைவனை ஃபெய்த்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி நாம் நம்முடைய டீப்பர் கான்சியஸ் மைண்டை நம்புகிற மாதிரி இருந்தாலும் சரி நாம் அதை வச்சு இது பண்ணும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நம்ம நல்ல முறையில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ செய்ய வேண்டிய செயல்களை எப்படி நம்ம பண்ணுறோங்கும் போது மனம் ஈடுபாடு முழுக்க முழுக்க நம்முடைய அந்த செயலாக மாறி ஒரு டைனமிக்காகவே மாறிடுறோம். ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு இதாக செயல்படும் பொழுது அந்த செயலை வந்து அதுக்கு பிறகு அந்த செயல்படக்கூடிய தன்மையே வந்து இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது வந்து நம்ம ஃபெய்த்துங்கிறதே வந்து அது ஒரு பிரார்த்தனை கிடையாது, ஒரு முடிவு. இப்போ நம்ம வந்து புறத்தை பொறுத்தளவில் எப்படி சில முடிவுகளை எடுத்துக்கிடுறோமோ நம்ம இது செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், செய்ய வேண்டான்னு முடிவு எடுக்கிறோம், அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு முடிவு தான். நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறதுங்கிறது திருப்பி திருப்பி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி அது வேண்டியதில்லை. அவர் காப்பாற்றுறாரு அவர் காப்பாற்றுறாருங்கிற ஒரு இதில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அதை நம்ம போட்டு திருப்பி திருப்பி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அது ஒரு முடிவாக எடுத்துக்கிட்டு நம்முடைய டீப்பர் கான்சியஸ் மைண்ட் நம்மளை காப்பாற்றும், இறைவன் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளிலே நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னால் அந்த செயலே நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம அதை அணுகிக்கிடலாம். இப்போ இது சம்மந்தம் நம்ம ஏதாவது டிஸ்கஷன் இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஐயா கிட்ட தயவுசெய்து ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆனந்தவேலு சின்னத்தம்பி ஐயா பேச விரும்புகிறாங்க, அன்மியூட் பண்ணிடுங்க. ஐயா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, உங்க கூட தொடர்பு கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். சரியா, ஏன்னா ஒரு 4-5 மீட்டிங்காவே வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட இப்ப லேட்டா தான் வந்த, எனக்கு கொஞ்சம் வேலையாகி போச்சு, சொல்லியிருந்தேன் ஜெயமணி ஐயா கிட்ட கூட வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஐயா. அந்த அகத்துக்குள்ள வேலைகள்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா மந்திரத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்துறதுனால நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா.
ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இப்பவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பாடுறேன். சரிங்க, இப்ப வந்து ஒரு ஒரு கேள்விங்க ஐயா, நாங்க வந்து இந்த மனவள கலையில வந்து பேராசிரியரா இருக்கிறோங்க ஐயா. ஒரு 21 இயர்ஸ் நான் அதுல வந்து பயிற்சி எடுத்துட்டேன். சரி, அவர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். இருக்காரு அவரு. ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆனந்த வெல்லு, நீங்க வந்து மியூட் பண்ணிட்டீங்க பை மிஸ்டேக். ஐயா உங்க பேச்சு கேட்கல. ஆனந்த வெல்லு இப்ப கேக்குது, பேசுங்க. நீங்க ஐயாட்ட பேசுங்க. இப்ப அதுல இருக்கிறோம் நாங்க வந்து. இப்ப வந்து ஒரு 21 இயர்ஸ் தவம் அப்படியே அந்த தற்சோதனை அந்த மாதிரி இதுல போயிட்டுங்க ஐயா. வந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது, ரொம்ப சிம்பிளா இருக்குது நம்மளுக்கு தத்துவம். நம்மளுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகி போச்சு நமக்கு மைண்டு. அங்கேயே இப்ப சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. என்ன பண்றதுன்னு நமக்கு ஒண்ணும் புரியல. அதனால நாம போத்தி நிறுத்திட்டுங்க. உண்மையை சொல்றேன், ஏன்னா பாஸ் நடக்கணும் பாஸ்கர் ஐயா கிட்டே நான் சொன்ன அந்த விஷயத்த இன்னைக்குதான் பேசினாலும் நீங்க ஐயா கிட்டே அந்த கேள்வி கேளுங்களா அப்படின்னாரு. இல்ல அது நீங்க வந்து இப்ப அதாவது உங்களுக்கு என்னமோ அதனுடைய இது தேவைப்படாம இருக்கலாம். நீங்க சமைச்சீங்க சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பசி எல்லாம் போயிட்டுது. என்ன நிறைய பேர் பசியோட இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அதனால நீங்க வந்து அது நிறைய பேருக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி உணவு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆரம்ப காலத்துல நம்ம சொல்றதெல்லாம் கூட இப்ப நீங்களே கூட 21 வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அதனால அதுவும் தேவைப்படுது, அதனால பலருக்கு தேவைப்படுது. அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லன்னா நீங்க பண்ணுங்க. இப்ப அதே மாதிரி கூட நிறைய அந்த மனவளக்கலையில் உள்ள பேராசிரியர்கள் நம்மளுடைய தொடர்பு இருக்குங்க. அவங்களுடைய வகைக்கு நம்முடைய கருத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா மரங்களுக்கு அவங்க போதனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி நீங்களும் பண்ண, அதனால தப்பு இல்ல. சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்விங்க, வாழ்க்கைக்குன்னு ஏதாவது நோக்கம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய நோக்கமே முடிஞ்சு போச்சு. பிறகு நீங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து நீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுல நீங்க பைனான்சியலா நல்ல முறையில அவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கற்றுக் கொடுங்க. நீங்களும் ஒரு நல்ல தொழில் பண்ணுங்க. உங்க தேவைக்கு அதிகமா இருக்கிறதும் கஷ்டப்படுறவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நீங்க அது வந்து அதான் அடுத்த கட்டம் அது. அதனால அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கைக்கு போயிருங்க. சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. ஓகே ஓகே, நன்றி ஐயா. ஆனந்த ஐயா, நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சிங்கப்பூர் மைதீன் ஐயா, உங்களை நான் அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இதுக்கு என்ன குவஸ்டின்னா, இதுக்கு முன்னாடி பெரிய ஞானிகள் இந்த தூதர்கள் சொல்றாங்கல்ல ப்ராஃபிட், இவங்கெல்லாம் வந்து அதிசயம் நிகழ்த்தி இருக்காங்க. மோம நபி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க காலத்துக்கு தகுந்தவரை அதிசயம் நிகழ்த்தி இருக்காங்க. இயேசுநாதர் பாத்தீங்கன்னா அவங்க காலத்துல மெடிசின் அந்த அளவுக்கு இல்லாத சமயத்துல அவர் வந்து இந்த கண் தெரியாமலும் கண் பார்வை கொடுத்தது, வெண்குஷ்டம் நீக்கினது, இந்த மாதிரி அவர் அதிசயம் பண்ணியிருக்காரு. மோம நபியும் சில அதிசயம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இது தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு வள்ளலார்ல இருந்து சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய நம்ம தமிழ்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. லிஸ்ட் அடிக்கணும். இவங்க எல்லாம் டீப்பர் கான்சியஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்ல எந்த மாதிரி இந்த அதிசயம் நிகழ்ந்தது அவங்களுக்கு? டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தா தான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியலங்களா. இப்போ எவ்வளவோ பெரிய அளவுல இருக்கிறாங்க, அவ்வளவு பலன் கிடைச்சிருப்பாங்களா இருக்கும். ஆனா ஞானம் அடைஞ்ச மாதிரி யாருமே எந்த சித்தன் மூலமாவும் யாரும் ஞாபகம் மாதிரி தெரியல. ஆனா அவங்களால பலன் பெற்று இருக்கிறாங்க. அவங்களால ஒரு உலகியல் ரீதியான பலன்கள் பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரி உபாதைகள்ல இருந்து விடுபட்டிருப்பாங்க. அப்படி பல மாதிரி இதுகள்லாம் இருக்கதான் செய்யுது.
பட் இருந்தாலும் ஞான தெளிவு ஒருத்தரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அது இப்போ காலத்துக்கு காலம் அந்த மாதிரி. இப்போ நாமளுமே வந்து இப்போ நாமளே இந்த சித்துக்கள் மாதிரி சிலதுலாம் காட்டிட்டு இருந்தோம்னு வச்சுடுங்க, நம்மகிட்ட வந்து ஞானத்தை தேடி யாருமே வரமாட்டாங்க. இந்த சித்துக்களால் பலம் அடையணுங்கிற மாதிரி தான் வருவாங்களுடைய நம்மளை சித்திய கூட்டங்கள் அப்படித்தான் இருக்கும். அதனால அதுவும் தேவைதான். ஏன்னா இது வந்து எங்கெங்கெல்லாமோ போய் எப்படி இல்லாமல் போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெறி காட்டுறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு எல்லா விதமான அம்சமே தேவைதான். அவங்களும் வந்து அவங்களால உயர்ந்தவங்க தான், அதனால அவங்களுடைய உதவி உலகத்துக்கு தேவைதான். அது ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு படித்தரோங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அவங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கிற மாதிரி இருந்தா தான் நம்ம கடைசியில் என்னன்னு சொன்னா, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்களே உங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வந்துடும். பட் இப்போ இது வந்து இப்போ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்த சித்துக்கள் காட்டுற அளவுக்கு நம்ம டீப்பர் கான்சியஸ்னஸ் நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம அதை நம்பி அதுவே நமக்கு இது பண்ணுங்கிற மாதிரி, இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து ஞானம் அடைஞ்சதோட நம்மளுடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப் முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சமுதாய வாழ்க்கை தான். சமுதாயங்கிறது உங்களுடைய குடும்பமே உங்கள் சமுதாயம் தான். உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிடுங்க, அதுக்கு வேண்டிய நல்ல தொழில்களை பண்ணுங்க, அதுக்கு உதவியா இறைவன் பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது வந்து ஆபத்துல கொண்டு விட்டுருவோம். இல்ல இல்லையா, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இப்ப அதிசயம் நான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆக்சுவலி க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கை சிறப்பு அமையணும், ஆனா பாத்தீங்கன்னா நான் நிறைய என்னுடைய முயற்சினால பண்றேன், ஆனா பண்ண முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா பவர் எனக்கு தேவைப்படுது. என்னுடைய செயலை, என்னுடைய செயல் என்னுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் கேட்கிறேன். அந்த டீப்பர் கான்சியஸ் உதவியை கேட்கறேன்னு தவிர்த்துட்டு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நான் கேட்கல. இப்போ என்னுடைய செயல் சிறப்பா இருக்கணும். நான் வந்து இப்போ உழைப்பை வந்து 100% போடணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்றேன். ஆனா சில விஷயம் பண்ண முடியாத அளவுக்கு தடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டீப்பர் கான்சியஸ் உதவி தேவைங்கிற மாதிரி தான் க்வெஸ்சன். அதிசயம் எனக்கு தேவையில்லை, என்னோட செயலை வந்து நான் 200% நான் பெர்ஃபெக்டா பண்ணணும். இதுக்கு டீப்பர் கான்சியஸ் உதவி பண்ணுமா அப்படிங்கிற இல்ல, அதான் இப்ப நீங்க வந்து அது உதவி பண்ணுமாங்கிற கேள்வியே வந்து அதை நீங்க ரிலை பண்ணலாங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனால அது உதவி பண்ணணும்னுட்டு முடிச்சுக்கிடுங்க. அதை முடிச்சுக்கிட்டு நீங்க உங்க செயல மட்டும் நீங்க ஈடுபடுங்க. பண்ணுமாங்கிற கேள்வியே வேண்டாம், பண்ணணும் முடிச்சிருங்க. பண்ணும் பண்ணும் முடிச்சிருங்க. ஓகே ஓகே. இன்னொரு க்வெஸ்சன் இதோட சேர்ந்ததுதான். இப்போ அந்த காலத்துல அவ்வளோ சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே இருந்திருக்காங்க, ஆனா எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப கேவலமா சொல்லிட்டு போயிருக்காங்களா, அது ஏன்? சரி, அது அந்த நேரத்துல வந்து என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சண்டை சச்சரவுகளோட தான் இருந்திருக்கிறாங்க. சொல்ல போனா அந்த காலத்தை விட இந்த காலம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இயற்கையை வந்து நம்மள மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு வழி கொடுத்துருக்கு. இப்போ அந்த காலத்துல மாதிரி அணுகுமுறையில வந்து இப்படி ஒரு யாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகியல் வாழ்க்கையை உயர்த்தி சொன்னவங்க யாருமே இருந்த மாதிரி தெரியல. நீ சொன்ன மாதிரி எல்லாருமே உலகியல் வாழ்க்கையை பழிச்சு சொல்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்திருக்காரு. புத்தர் கூட உயர்ந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. கடைசியில் அவருமே வந்து அரசாட்சியுமே விட்டுட்டு வீடு மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு தான் அவரு தான் இருந்திருக்காரு. துறவு தான் மற்றவங்களுக்கும் போதிச்சிருக்கிறாரு. அதனால அது வந்து அந்த காலத்துக்கு அது எப்படியோ இருந்திருக்கு. பட் அது வந்து இப்போ நம்ம இந்த காலத்து நம்முடைய அணுகுமுறையை பொறுத்தளவில் அதெல்லாம் சரியில்லை. பட் இருந்தாலும் அந்த காலத்து அணுகுமுறையை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அதனால அது அந்த காலத்து அணுகுமுறைன்னு வச்சுக்க வேண்டியதுதான். இந்த காலத்து அணுகுமுறை வந்து நீங்கள் அகத்தை புறக்கணிச்சு புறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், புற உலகம் தான் நல்லா வச்சுக்கணுங்கிறது தான் இந்த காலத்து அணுகுமுறை. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமையா? கேளுங்க கேளுங்க. இது ஆக்சுவலி இப்ப நான் கேக்குற க்வெஸ்சன்லாம் இது நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். நிறைய என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவங்க இதே மாதிரி ஓசோ எல்லாம் படிச்சுட்டு இப்ப எனக்கு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்ல எனக்கு சில கிளாரிட்டி எல்லாம் எனக்கு தெரியாம இருக்கு, அவங்களை சொல்ல தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் என்ன இது ஒரு டிஸ்க ஒரு க்வெஸ்சன் எப்படின்னா, இப்போ அந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த காலத்துடைய மக்கள் வந்து பயங்கரமான கொடுமையை நிகழ்த்தி இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அதை வந்து எதுவுமே எடுத்துக்கல, அவ்வளவு அதை வந்து ஒரு சிரிப்போடவே அணுகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு இயேசுநாதரா இருந்தாலும் அவரே அடி அடி அடிச்சிருக்காங்க. அது மாதிரி முகமது நபி எல்லாரையுமே, அது மாதிரி நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பயங்கரமான தண்டனைக்கு தான் கொடுத்துருக்காங்க. புத்தர் கூட அப்படித்தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க ஏத்துக்கிட்ட விதத்தை பாத்தீங்கன்னா, அந்த வேதனைகள் அந்த புற செயல் வரக்கூடிய அனுபவங்கள்லாம் அவங்க சிரிச்ச முகமா ஏத்துக்கிட்டாங்களா, அது எப்படி முடியுது?
ஒரு ஞானி ஆயிட்டா இதுக்கு எதுவும் இருக்குங்களா? நம்மளுக்கும் அந்த மாதிரி க்வெஸ்சன் அடிக்கடி இந்த மாதிரி க்வெஸ்சன் அடிக்கடி வருது ஐயா. இல்ல இப்போ அவங்க வந்து என்னன்னு சொல்ல போனான்னு சொன்னா, அடுத்தவங்கள நம்ம நாடுறதே வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு தான் நாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறாங்க. அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால அவங்க இவங்கள விரட்டுறாங்க. அப்ப இவங்க என்னன்னு சொன்னா, இவங்களுடைய மனசுல வந்து அவங்க அறியாம செய்யறாங்கிற எண்ணம் தானே இருக்கும். அறியாம செய்யறவங்கள போய் நம்ம அவங்க மேல கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ அவசியம் இல்லைல்ல. சரி, அவங்க அறியாம செய்யறாங்க, தெரிஞ்சா நல்ல நம்ம சொல்றது ஏற்றுக்கிடுவாங்க, தெரியாதனால நமக்கு முரண்பாடா பேசுறாங்க நடந்துகிடுறாங்க. நீட்டு அப்படித்தானே எடுக்க தோணும். ஏன்னா இவங்க அளவுல இப்ப நீங்களே வந்து உங்க நண்பர்கள்ட்ட உங்க தெரிஞ்ச கருத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்க ஏற்றுக்கிட்டாலும் வருத்த போறது இல்லை. சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க. ஆனா உங்க உங்களுக்கு எதாவது சொன்னீங்க மாட்டீங்க. அந்த மாதிரி அப்ப அவங்க அறியாமையில பண்றதுனால அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம விலகிடலாங்கிறீங்களா? இல்ல இது வந்து இல்ல, அதாவது நம்ம மனசளவுல வந்து அவங்களை எதிரி கிடையாதுல்ல. நம்ம மனசளவுல வந்து அவங்க யாரும் இப்ப நீங்க வந்து இப்ப என்னுடைய கதையிலுமே அப்படிதான் இருக்கு. இப்ப என்னுடைய நண்பர்கள் வந்து எல்லாருமே எனக்கு யாருமே ஆதரவா எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைன்னு சொல்ற அளவுல மற்றவங்களுடைய எல்லாருமே நாங்க பெரிய ஒரு கூட்டமா தான் இருந்தோம். ஒரு 70 பேர் கூடியிருந்தோம். இப்ப அதுல வந்து 1-2 தான் கொஞ்சம் ஓரளவு நம்ம இதில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்க வழியே எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறத எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் முரண்பாடாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம நண்பர்களாக பழகிடும். நாம் நண்பர்களாக பழகிட்டு அதுவரை நம்ம வந்து சொல்கிறது எழுதுன்னு சொல்கிற அளவுகளில் யார்ட்டையுமே இதுவரைக்கும் அப்படி பேசினதில்லை. இப்போ நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கப்புறம் நம்ம கருத்தை தான் வலியுறுத்தி ஆக வேண்டியிருக்கு. நம்ம வேற மற்ற ஞானிகளுடைய கருத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதோட நம்ம சொந்த கருத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியதுங்கும் போது, அது வரைக்கும் என்னன்னு நம்ம பல ஞானிகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பல கருத்துக்களை பத்தி பேசுவோம். இப்ப நம்ம எந்த கருத்தை சொல்லும் பொழுது யாருமே அதை வரவேற்கிற மாதிரி இல்லை. அதனால நம்மளை வந்து 2 பாக்குற அளவுல இருக்கும் பொழுது நாம வந்து சரி அவங்க சுதந்திரம் தோணுது. அப்ப இது நம்ம வந்து ஒரு எதிரியா நம்ம எதிரிங்களை யாரையும் பாக்குறது இல்லை. அப்ப மாதிரி இது எல்லாருக்குமே ஏற்படத்தான் செய்யும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வந்து நம்மளே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சு நம்ம அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு உதவட்டுமேனு சொல்லித்தான் அவங்களுக்கு எதிரலன்னு நினைக்கிறோம். அப்போ பலன் பெற்றா அவங்க நல்லது, பலன் பெறலன்னு சொன்னா நம்ம என்ன மறக்க வருத்தப்படுறது, அதுக்கு நம்ம கோவப்படுறது, அவங்க மேல அவங்களால நம்ம இது பண்ணணுங்கிற மாதிரி நம்ம உண்டாகிறது வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க இது புரியுது, இந்த கருத்து புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்கு எதர்ச்சியா நடந்து வரக்கூடிய துன்பங்களா இருந்தா கூட, அன்றாட பிரச்சனைகளா இருந்தா கூட அவங்க சிரிச்ச முகமா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் இதை தான் அடிக்கடி சொல்லுவான். இப்ப புத்தரா இருந்தா அவர் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்ச முகமா ஏத்துக்கிட்டாரு. இதே மாதிரி தமிழ்ல நிறைய பேர் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு அதே மாதிரி நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேக்குறான். இந்த க்வெஸ்சன் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இல்ல, அதாவது இப்ப நீங்க எல்லாருமே அப்படித்தானா, நீங்க அந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நம்ம வந்து அது என்ன பண்ணணுங்கிறது தானே, நமக்கு என்ன செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறதான் பார்ப்போம். வழியே வந்துட்டுதான் சொல்லி ரொம்பவும் நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல. வர்ற வரைக்கும் வராம இருந்தா பரவாயில்லங்கிற அளவுலதான் இருப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. ஞானிகள்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து கற்பனையே வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி கற்பனை எல்லாம் வேண்டாம். நாம ஞானியா இருந்தா நம்ம என்ன செய்யறதுதான் அமைஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஒன்றும், ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு இந்த இது கிடைக்காம யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்கு, அதனால அவங்க வந்து ரொம்ப பிரபலியம் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம இதுல வந்து யார் வேணாலும் ஞானியாகலாங்கும் பொழுது நீங்க உங்களையே தான் நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும்ங்கிறத வச்சுக்கிட்டே ஞானி இப்படித்தான் இருப்பாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிடலாம். ஓகே ஓகே. ஆனா இது கடைசியா ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா? ஆ, கேளுங்க. நானே ஆன்சர் பண்ணிட்டேன் அவன்கிட்ட. அவன் என்ன சொல்ல வரனா, இப்போ புறசெயல் வந்து இப்ப பணம் வேணுங்கிற, பணம் கிடைச்சப்புறம் என்ன ஆகும்? வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில் அடைஞ்சப்புறம் என்ன ஆகும்? அது எல்லாமே செய்யல முடியக்கூடிய தன்மை தானே இருக்குது.
இதுக்கடுத்து என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்றது? இல்ல அது நீங்க புறத்த பொறுத்த அளவுலாம் அதுவுமே முடிவில்லாததானே. இப்ப நீங்க பணம் வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு வந்துன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணமா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு மாதம் 1 கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்தா உங்களுக்கு தேவை உங்க குடும்பத்துக்கு போதும்னுட்டு இருந்ததுன்னா அதுக்கு பிசினஸ் பண்ணுவீங்களா? பிசினஸ் தொடர்ந்து நடந்துதான் இருப்பீங்க. ஒவ்வொரு மாசம் 1 கோடி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிற பக்கத்துல திரும்பிட வேண்டியதுதான். இல்லாமலுக்கு உதவ வேண்டியதுதான், உங்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியதுதான். அதுக்காக நீங்க பிசினஸ் பாடியாது பாத்தீங்களா, பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பிசினஸ் அது பாட்டுக்கு ரன் பண்ண விடுறது தானே கரெக்டா இருக்கும். அதனால நம்ம தேவைங்கிறது நம்மளுடைய தேவை, அதுக்காக தேவைக்கு மேல நீங்க நிறைய வருதுங்கிறக்கா நீங்க நிறைய சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடியதான் சாப்பிட முடியும். ஒருவேளை 3 வேளை சாப்பிடறதுக்கு போல 7 வேளை சாப்பிட முடியாதுல்ல. அதனால அது நீங்க எந்த அளவுக்கு உபயோகிக்க முடியுமோ அதுதான் உபயோகிக்க முடியும். அதுக்காக நீங்க தேவையில்லாத பணம் வந்துட்டுன்னு சொல்லி தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபடணும்ல. தேவையான எத்தனை வேலைகள் இருக்கு, அந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம். என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த டைத்துல எனக்கு சந்தோஷம் வந்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வருத்தம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் மனசோட போராட போடுறது கிடையாது. எனக்கு என்ன தேவை, புற செயல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும், ஒரு முடிவு வேணும். நான் தேடுதான் எனக்கு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். அது என்னுடைய நோக்கமா இருக்கு. தவிர்த்துட்டு இது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாகவும், இது கிடைச்சா எனக்கு வருத்தம் வரும், அந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷனிங் போடல அப்படின்னு அவன்கிட்ட விளக்கம் கொடுத்தேன். இது கரெக்டுங்களா? இல்ல, பொதுவாகவே என்னன்னு சொன்னா, ஒரு ஞானியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ரொம்ப அனுமானிச்சுட்டே இருந்தான்னு சொன்னா, அவங்க ஞானியை பத்தி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஞானியுடைய இப்படி எல்லாம் வெளிப்படுத்து, இந்தெந்த வெளிப்பாடுகள்லாம் இருந்தா அவங்க ஞானி, இந்தெந்த வெளிப்பாடுகள் இல்லைன்னா அஞ்ஞானிங்கிற மாதிரி அப்படி வெளியே. ஞானிகிட்ட எல்லா வெளிப்பாடுகளும் வரலாம், எல்லா வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்திக்கிட்டே அவங்க ஞானியா இருக்கலாம். அதனால அது ஒரு மேட்டர் இல்லை. அதனால அந்த அணுகுமுறைங்கும் போதே அவங்களுடைய அணுகுமுறை என்னன்னா, உங்ககிட்ட சும்மா டிஸ்கஷனுக்காக பேசியிருப்பார வழியே, உண்மையிலே ஞானத்தை அடையணுங்கிற தேடுதல் இருந்துச்சுன்னா அவங்க ஞானத்தை அடையிறதுக்கு என்ன தன்னோங்கிறது அவருடைய கேள்விகளாக இருக்கும். எதுனால ஞானம் கிடைக்கல, என்ன பண்ணுனா ஞானம் கிடைக்குங்கிற தேடுதல் தான் உண்மையான கேள்வி. அவங்ககிட்ட உங்ககிட்ட கேட்க கேள்வியும் அதுதான். இந்த இது வந்தா இப்படி இருக்குமோ, ஞானி என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவாருங்கிறது தான். அவரே ஞானி ஆகிட்டு அதை அவரு என்ன பண்றாரோ அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இது எதுக்கு ஞானி, இன்னொரு ஞானி என்ன பண்றாருங்கிறத ஏன் கேட்கணும்? நீங்க அவரே ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு ஞானியுடைய செயல் தெரிஞ்சுக்கிட்டு போயிட வேண்டியது. முருகப்பன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க ஐயா வணக்கம். ஐயா என் பேர் முருகன். வணக்கம் ஐயா. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. டைம் வந்து 8 ஆயிட்டுல ஆயிடுச்சு, இப்பதான் ஜஸ்ட் 8 ஆயிருக்கு. சரி, இந்த இவருடைய கேள்வியோட வேற எதுவும் கேள்வி எதுவும் பெண்டிங்ல இருந்தா அது ஷார்ட்ல இருந்தா பாப்போம். சாட்ல ரெண்டு இருக்கு, பட் ஆன்சர் நேரடியான கேள்வி இதை மட்டும் முடிச்சுக்கணும். இந்த முருகப்பன் ஐயாவோட முடிச்சு. ஓகே ஐயா, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. உங்க நாங்க சேலம் ஞான முகாமுக்குலாம் வந்திருக்கோம். ஒரு உங்க புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேங்க. ஒரு இப்ப கூட ரீசெண்டா டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்ன்ற ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சு எல்லாம் புரியுதுயா எனக்கு. சரி, இப்ப அதுல நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க சப்கான்சியஸ்ல இருந்து ஒரு ஃபீலிங் அப்படியே ஃப்ளோ ஆகுது, அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா. நீங்க ஒரு இது கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு பர்சனலா உங்களுக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது. நான் பேசுறது கேக்குதா? நான் கேக்குது, எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. பாபுலயா கேக்குதா? ஐயா கேக்கு, ரெண்டு பேர் பேசுறது நல்லா கேக்குது. நான் என்ன படம் வந்து மோஷன்ல இருந்த மாதிரி இல்ல எனக்கு. இல்ல ரெண்டு படம் நல்லா வருது யார், ரெண்டு பேரும் படுத்துறதுயா? வீடியோ வந்து வீடியோவா தருதா நல்லா தருதா?
எனக்கு வந்து இங்க ஸ்டில் போட்டோவா இருக்கு. மேபி சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும், பட் ஆடியோ கேட்டதா சரியா இல்லடி வேணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னா கரெக்ட். ஓகே பேசுங்க முருகப்பன். வெளியாங்க அந்த பட்சத்துல இப்ப நமக்கு எந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸுமே இருக்க கூடாதுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஏன்னா ஒரு இயற்கையாவே எனக்கு சில விஷயம் பிடிக்கிறது சில விஷயம் பிடிக்காம இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது மலை உச்சியில ஏறி போய் உட்காந்து அங்கே கொஞ்சம் காத்து வாங்குறது எனக்கு நல்லா ஒரு பிடிச்ச இதுவாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த லைக்ஸ் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க? இல்லை நாம சொல்றது புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து இப்போ மலை உச்சிக்கு போனீங்கன்னா நல்லா பிடிக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணலாம். அந்த அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கை வந்து நான் சொல்லலை. மன உணர்ச்சிகளில் பொறுத்த அளவில் மகிழ்ச்சியா இருக்கிறது பிடிச்சிருக்கு, வருத்தம் பிடிக்கல, பயம் பிடிக்கல, நான் எப்பவுமே ஒரு ஆனந்தமா இருக்கணும், ஒரு அமைதியா இருக்கணும்னு சொல்லி மன உணர்ச்சிகள்ல மட்டும்தான் அந்த மாதிரி லைக் அண்ட் டிஸ்லைக் வைக்கக்கூடாது. அது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு அதை நீங்க பயன்படுத்திக்கிடலாம். ஒரு பயத்தை பயன்படுத்திக்கலாம், ஒரு ஒரு உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம். அந்த அந்த உணர்ச்சி ஏதாவது உணர்ச்சிகளை அப்படியே நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். அமைதி வந்து அந்த அமைதியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லி அதை பிடிச்சு வைக்கணும்னு அவசியம். நீங்க அந்த புறத்தை பொறுத்த அளவுல எனக்கு இது மகிழ்ச்சியா இருக்கு இதை செய்வேன்னு சொல்லி சொன்னா அந்த மகிழ்ச்சியும் அதையும் செயலையும் இணைச்சிக்கிடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். அதுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் வேணும், கண்டிப்பா வேணும். நீங்க நல்லது தான் பண்ணணும், நல்லது விரும்புறதுதான் நல்லது. இப்ப இதெல்லாம் வந்து உங்களை மலை உச்சிக்கு போறது ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வச்சுக்கிடலாம். ஆனா அது வந்து என்னன்னு சொன்னா ஒரு அந்த மாதிரி புறத்தை பொறுத்த அளவுல ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்றதை ஒரு அளவோட வச்சுக்கிடணும். உங்களை ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிடுறதுக்கு அதுலயே நீங்க லாக் ஆயிடக்கூடாது. மற்றபடி அது ஒண்ணுமே இல்லாதபடி நீங்க ஜடம் மாதிரி இருக்கணும்னு சொல்லல. அது நீங்க எனர்ஜெட்டிக்கான ஒரு எந்தூசியாசமா நீங்க பண்றதுதான் நல்லது. சரி சரிங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ சொல்லியிருக்கீங்க இத இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்தா மட்டும் போதாது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்க, இல்லைன்னா அப்பதான் அந்த தேடல் ஒரு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஏன்னா இங்க வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் நாம நல்லா இருக்கிறோமா, நம்ம மனசு சரியா இருக்கா இல்லையான்னுட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டே இருக்காது. அதனால நீங்க அதை முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க புற வேலைகள் உலகங்கள்ல என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறதுல மட்டுமே உங்களுக்கு திரும்பிடும். எனக்கு இந்த உணர்ச்சியா வந்தது, இந்த அம்சம்லாம் ஏன் போயிருதுன்னுட்டு எல்லாம் சொல்லி நீங்க உங்களை நீங்களே வந்து எப்படி வச்சுக்கணுங்கிற ஒரு இதை வந்து நீங்க உங்களை எப்படியும் இருந்தாலும் ஓகேன்னுட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த கன்ஃபர்மேஷன் அவசியம்னு சொல்றது. நீங்க முகாம் கலந்துருக்கீங்களா? கலந்துட்டு இருக்கும்போது அந்த நீங்க அந்த நீங்க எந்த முகாமில் கலந்தீங்களோ அந்த முகாம்ல உள்ள வீடியோ கூட நம்ம இதுல இருக்கும், நம்ம யூடியூப்ல இருக்கும். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி கூடதோட போட்டு போறேன். அதுலயுமே கூட கடைசி முகாம் வந்து கன்ஃபர்மேஷனை தான் சொல்லியிருப்போம். அதுலயே கன்ஃபர்மேஷனா என்னங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதனால கன்ஃபர்மேஷன் நீங்களே அந்த முகாம்ல ஒரு முகாம் கலந்துட்டா கூட போதும். அதை நீங்க திருப்பி திருப்பி கொஞ்சம் போட்டு கேளுங்க, கேட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவே கன்ஃபர்மேஷன் உங்களுக்கே கொடுத்துருவோம். இப்போ இப்போ என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அந்த 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 தாட்டை திங்கிங்கா மாத்தாம அகம் அகம் சார்ந்த விஷயத்துல அந்த தாட்டை அப்படியே விட்டுருங்க, அது பாட்டு போயிடும். ஆனா சில சமயம் இந்த உங்க புத்தகங்களை படிச்சு இந்த முகாம்ல கலந்துட்டதுக்கு அப்புறமும் கூட சில வாட்டி அந்த அந்த தாட்டையே திருப்பி யோசிக்க தோணுது. ஸோ ஒரு பயம் வந்தா அந்த 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 பயத்தை வச்சு ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்டோரி மாதிரி சில சமயம் ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஸோ இப்போ வந்து இது எப்படி, ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஞாபகம் வருது நீங்க இப்படி சொன்னீங்க, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னா அப்பல இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இப்போ எந்த தாட்டுக்கு லைஃப் கொடுக்காம அதை அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் அப்படி அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கு. ஸோ இது இது வந்து கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஸோ இந்த அந்த இது அந்த நிலை அடைஞ்சிட்டோமா இல்லை இன்னும் வேற ஏதாவது இன்னும் அடையாம இருக்குமா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐ திங்க் ஐயா அது நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓ ஓகே. ஆமா, அவர் அவரது இயர் டிஸ்அப்பியர் ஃப்ரம் தி லிஸ்ட். ஓகே ஓகே
2 minutes just wait பண்ணி பார்க்கலாம். சரி. நீங்க எப்போ போய் ஐ மீன் அட்டெண்ட் பண்ணீங்க முருகப்பன்? அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். Which year it is? 2019 ஐயா அதுல வந்து எனக்கு ஒன்னும் ஐயா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குயா பரவாயில்ல லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் இருந்தா ஆமா அதுல ஆடியோ மட்டும் கேக்குது அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம் ஐயா ஆமா இதுல வீடியோ கனெக்ட் பண்றேன் வீடியோ கேக்குதா ஐயா கேக்குது ஐயா வீடியோ வந்திருக்கு ஆ சரி இப்ப பேசலாம் ஐயா இந்த இன்னொரு கடைசியான கேள்வி வந்து இப்போ இது இல்லையா இப்போ சம்டைம்ஸ் ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டையே அந்த ஒரு ஃபியர் வந்ததுன்னா அந்த ஃபியரையே ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி மைண்டில் ஒரு ஒரு கதை மாதிரி சம்டைம்ஸ் ஓடுதுங்க அப்புறமா நீங்கள் சொன்னது ஞாபகம் வருது இந்த மாதிரி அதில் சார்ஜ் உங்களை மீறி என்ன வந்தாலும் அது தாட்டு தான் அது கதையாக ஓடினாலும் சரி தான் என்ன ஓடினாலும் சரி தான் இப்போ நீங்களா வந்து அதில் வந்து இந்த கதையை உருவத்தி நீங்களே உற்பத்தி பண்ணீங்கன்னு சொன்னா அது திங்கிங் அதாவது உங்களை அறியாம நடந்ததுன்னு சொன்னா அத்தனையுமே அது தாட் அது நீங்களா செய்யற மாதிரி தோணினாலுமே கூட அது தாட்டுமே தான் எடுத்துடும் அத நீங்களே டெவலப் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணினாலுமே கூட உங்களை மீறி நடக்கிறது எல்லாமே கூட தாட்டுமே தான் எடுத்துடும் நீங்களா வந்து கான்சியஸா முடிவு பண்ணி ஆமா இதை நம்ம டெவலப் பண்ணதான் செய்யணும் நம்ம இதை கொஞ்சம் திங்க் பண்ணதான் செய்யணும்னு சொல்லி திங்க் பண்றது மட்டும்தான் திங்கிங் ஸோ இல்லை இல்லைங்க அந்த அந்த ஸ்டோரியை மைண்டில் டெவலப் ஆகும் போதே நம்ம அந்த ஃபோக்கஸை வேறுங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அந்த இது அப்படியே அந்த அந்த தாட்டுமே கொஞ்சம் அப்படியே இது வலுவிழுந்து போயிடும்ல அப்படின்னு இல்லை நீங்கள் அதை அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் நான் உங்களை மீறி அது நம்ம நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும் போதும் அதை பொறுத்த அளவில் ஓகே 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 ஸோ நன்றி முருகப்பன் அந்த ஐயா ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை படிக்கிறேன் சௌந்தரராஜன்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க எனது நெருங்கிய உறவினர் கரோனா காய்ச்சலில் உள்ளார் கொரோனா தொற்று நோய் என்பதால் அவரை நான் நேரில் போய் பார்த்து உதவவில்லை எனக்கும் கொரோனா வந்துவிடும் என்று பயந்து கொண்டேன் நான் பயந்தது குறித்து எனக்கு அவமானம் குற்ற உணர்வு உள்ளது போர் வீரர் போல் தைரியமாக தைரியமாக நான் நடந்து கொள்ளவில்லை என்று அவமானப்படுகிறேன் இதை நான் எவ்வாறு கை கொள்வது இல்ல இத வந்து நீங்க இதுல அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை நமக்கே தெரியல இப்ப டாக்டர்ஸே வந்து தைரியமா நம்ம டாக்டர் மாதிரி நம்ம நடந்துட முடியாதுல்ல டாக்டர்களே வந்து இது பண்றாங்க அவங்களுக்குமே சிலதெல்லாம் கண்டே இது தொற்று ஏற்பட்டுருது அதனால இது வந்து நமக்கு தெரியாத விஷயம் தானே நம்ம வந்து நம்ம டாக்டர் இல்லை நம்ம டாக்டராக இருந்து நீங்கள் பயப்பட்டீங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம் நாம் வந்து ஒரு லேமேன் இல்லை நாம் பயப்படுறதுன்னு சொன்னால் பயப்பட்டால் தான் கரெக்டு அதனால் இதில் பயம்தான் கரெக்ட் இதில் கோழைப்பித்தனங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் இதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு என்ன அளவில் உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நேரடியாக பண்ண முடியலன்னா ஃபைனான்சியலாக நீங்கள் பண்ணுங்கள் ஒரு டாக்டரை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பதிலாக ஒரு டாக்டரை நேரடியாக உங்களுக்கு நீங்களே ஃபைனான்ஸ் பண்ணி கூட ஒரு டாக்டரை அடிஷ்னல் டாக்டரை கூட நீங்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நேரில் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்களா சரியா நெக்ஸ்ட் ஷேர்ல வந்து இன்னொரு கேள்வி இருக்கியா அது தங்கபாண்டியன்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க அகத்தில் வேலை இல்லை புறம் கடவுள் கையில் இருக்கிறது ஆனால் என் விருப்பம் என்ற ஒரு கருத்து இல்லையெனில் வாழ்க்கை சோர்வு கொடுக்கிறது பின் ஏன் வாழ வேண்டும் கேள்வி போட்டு முடிச்சிருக்காரு இல்ல இப்ப இது வந்து
நம்ம நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதான் முடிவு புறத்தை பொறுத்தளவு சில முடிவுகள் வச்சுக்கணும் இல்லையா. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சோறு கொடுக்கதான் செய்யும். நீங்க ஏதாவது ஒண்ணு ஒரு அதான் வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னா புறவணம் அகத்தை பொறுத்தல ஒண்ணும் இல்லைங்கும் பொழுதே நீங்க அகத்தை பொறுத்தல சுதந்திரமாயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து புறத்தை பொறுத்தளவுல புற உலகம்னுட்டு ஒண்ணு இருக்குது. இப்போ புற உலகத்துல நம்ம என்ன பண்ணணும் எப்படி வாழணுங்கிற மாதிரி சில ஒரு சில முடிவுகளை வச்சுக்கணும். முடிவு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க முடிவு எடுக்கும் போதே அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு உற்சாகம் ஒரு 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 உந்துதல் எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும். அங்க உங்களுக்கு செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்லி நீங்க இப்ப முடிக்க முடியாது. அப்படி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவசரப்பட்டு முடிச்சுட்டீங்கன்னு தான் இருக்கும். ஏன்னா புறத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குத்தானே சேர்த்து. அதனால இப்ப எத்தனை பேரோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு நீங்க சஃபிஷியண்டா இருந்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ற ஒரு முடிவையாவது நீங்க எடுத்துக்கலாம். கேள்விகள் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். பட் லேட்டா ரெண்டு பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி, அவங்களையும் கவர் பண்ணிடுவோமா எப்படியா? சரி பண்ணிடுவோம். கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க, ஐயாவுடைய நெட்வொர்க்கும் ப்ராப்ளமா இருக்கு. வாங்க ராதாகிருஷ்ணா, ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா வணக்கம். வந்திருக்காரு நினைக்கிறேன். வாங்க ஐயா. இப்ப புற உலகத்துல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்றேன், அதாவது இன்னொருத்தர் கஷ்டப்படுறப்ப மத்தவங்களோட மனசு வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அமைப்பு வந்துருக்கு. இப்ப நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுறப்ப ஆறுதல் சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கே வழி இல்ல, அவங்கள நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்றாங்க. ஆனா அது வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சி தானே. அப்ப இது மன அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இது என்னோட இதுல வந்து ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா, நான் ஒரு வேலை இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினேன், டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டாங்க, மாறினேன். ஆனா அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது நல்லா இருந்தது. திருப்பி அந்த பழைய டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பாக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா இருக்குன்றப்ப அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. ஒரு தடவை யதார்த்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சேர் போட்டு உட்கார வச்சு பேசினாங்க. இது வந்து அவங்களை குறை சொல்றதுக்கா சொல்லல, இது பெரும்பாலும் இந்த மாதிரிதான் இருக்குது. அது அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, மொத்தத்துல வந்து நாம யாரையுமே குறையாகவும் கூடாதாகவும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நாம வந்து இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஞானியாவே இருந்து நீங்க என்ன இதுல என்ன முடிவு எடுப்பீங்க? ஒரு ஞானி இப்ப ஒரு சூழ்நிலையே சந்திக்கிறீங்க, உங்களுக்கு உயரமா இருக்கிறவங்கள பார்த்து ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுல அதை ஒரு உந்து சக்தியா எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே கஷ்டப்படுறவங்களா இருந்தான்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுறத வந்து நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா தான் அது கரெக்டா இருக்கும். இப்ப மொத்தத்துல என்னன்னு சொன்னா, நீங்க அந்த இடத்துல ஞானியா இருந்து நீங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அவங்களால வேற வகையில நீங்க பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எடுத்து. சரி சரி சரி. நம்மளை பொறுத்தவரையிலையும் எனக்கு புரியுது. இப்ப நம்மள கீழே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி தான் செய்யணும்ன்ற மாதிரி இருக்குது. சரி, பட் புற உலக வாழ்க்கையில வந்து நிறைய பேர் பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்கிறத பத்தி நம்ம கவலை இல்லை. நாம வந்து ஞானியா எப்படி நடந்துக்கணுங்கிறதுல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்த. உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை பார்த்து ஒரு நெருடல் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா அது அந்த ஏற்பட்டாதான் உங்களுக்கு உந்து சக்தியா பயன்படும். அதை கூட நீங்க ஞானியா இருந்தாலும் கூட நீங்க அவங்களோட நீங்க கீழான நிலையில இருக்கும் பொழுது ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறையா இருந்ததுன்னு சொன்னா நீங்க அந்த ஸ்டேட்டஸை உயர்த்துறதுதான் நல்லது. அப்ப அந்த ஒரு உந்து சக்தியா எடுத்து பயன்படுத்திக்கலாம். கீழே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்து நீங்க சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சு அவங்களையும் மேல உயர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். புரியுது 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 ஐயா. சரி, ஆனா இது ஒரு பழமொழியாவே சொல்லுவாங்க, உனக்கு கீழே இருக்கவங்க கோடி பேரு அவங்கள பார்த்து மனம் பாதிக்கப்பட்டதுன வந்து நம்ம அது அப்படி பாதிக்கப்பட்டு இவங்களை பார்த்து இது பண்ணோம்னு சொன்னா அதை அப்படி எடுத்துக்கிட கூடாது. இப்போ நீ உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்த்து நம்ம இப்போ முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும் முடிய கீழே உள்ளவங்க பார்த்து சந்தோஷப்பட்டான்னு சொன்னா அந்த முயற்சி தடைப்பட்டு போயிடும். கரெக்ட் கரெக்ட். புரியுது புரியுதுங்க. சரி, ரொம்ப நன்றியா.
ஓகே நன்றி ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் யா செந்தில் ஃப்ரம் பஹ்ரைன் ஐயா பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா பேசுங்க சத்தமே பேசுங்க கேக்குது நீங்க பேசுறது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஐயா நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட்டிங் வந்திருக்கீங்க ஆமா ஆமா ஐயா வெளிநாட்டுல இருக்கல நல்லா புரிதல் ஏற்பட்டுச்சு புற செயலுக்கு வந்து மனசு உள்ளுக்குள்ள ரொம்ப உணர்வு வருது ஆனா வெளியில செயல்படுறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க அதாவது புறத்துல அதுக்குள்ள ஸ்கோப் இருந்தா தானே செயல்பட முடியும் பரிசீலனைங்கிற மாதிரி ஒரு நிலையில இருந்துகிடுங்க இப்பவே உடனே முடிச்சு உடனே நீங்க ஒரே நாள்ல முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா அப்புறம் அவசரப்பட்டு அதை மூட வேண்டி இருக்கும் புதுசா ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னு இந்த நினைச்சு முடிவு எடுத்து இது பண்ணும் பொழுது கொஞ்சம் அவசரப்படாம தான் செய்யணும் நினைப்பேன் சூழ்நிலை வேற சரியில்லை உள்ளுக்குள்ள எதுவும் போராட்டம் இல்ல இருந்தாலும் எண்ணங்கள் அந்த இது வருது வர்றதுதான் நல்லது ஆரோக்கியமானது உங்களுக்கு வரக்கூடிய தாட்டு ஆரோக்கியமானதுதான் அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க நீங்க என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுங்க சூழ்நிலைக்காக நல்ல சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணுங்க சரிங்க நன்றிங்கய்யா உங்களோட புரிதல் உங்களோட வார்த்தைகள் ரொம்ப ஓரமா இருந்துச்சுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா கண்டிப்பா உங்களை பாந்துட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள வழி ஏற்பாடுதான் இந்த கொரோனா பிரச்சனைல ஒன்னும் முடியாம இருக்கேங்க ரொம்ப நன்றிங்க சரியா ஓகே முடிய போற கட்டமா இருக்கு சரியா ஓகே நன்றி சரி ஸோ அனைவருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன் ஆ சரி